ஆஹா, இவன் இங்கே தான் நிற்கிறாளா? காலையிலேயே உன் மூஞ்சில் முடிச்சிட்டோமா? போச்சு பா, நீ தான்ப்பா காப்பாத்தணும். ஏய் விஐபி, என்ன எக்ஸாமா? இந்த ஒரு வருஷம் இந்த இங்கிலீஷ் எக்ஸாம்ல மட்டும் நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸாம் எழுதலாம்ல. சரி ப்ளீஸ், எப்படியாவது இந்த வருஷம் ஃபெயில் ஆயிடு ப்ளீஸ். இதுக்கெல்லாம் நான் டென்ஷன் ஆக மாட்டேன், இந்த தடவை எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன். பயங்கரமா பசிக்குது அம்மா, அம்மா சாப்பிடலாமா? இருடா வரேன். சரண் நேத்ரம் பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பிட்டு கிட்டு அடிச்சாது பாஸ் பண்ணிடுறா, வெளியே தலை காமிக்க முடியல, மானம் போகுது. அதான் ஆல்ரெடி போயிருச்சு, கன்ஃபார்மா போயிடுச்சுங்க. ஆமா ஆமா, அதான் வருஷ வருஷம் போயிட்டு தானே இருக்கு. எதுக்கும் செக் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே தம்பி. எக்ஸாமுக்கு பிட் எடுத்துட்டு போறது பெரிய விஷயம் இல்லை, பிட் அடிச்சாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். சரிவா, நான் ஒன்று ட்ரா பண்றேன். நான் இன்னும் சாப்பிடலையே. கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலேனு சிறுவிடு படப்பட துடிக்குது, எங்கும் வேகம் பூசுது. சின்ன ஏப்பா நின்னுகிட்டு இருக்க, அங்கதான் இடம் காலியா இருக்குல்ல, அங்க போய் உட்காரு. தெரியலையே, என் வாழ்க்கை இதில் தானே இருக்கு, யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா. ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே, பேசுறா கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களடா? ஆ ஆமாமா கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, என் வாழ்க்கையில விலைக்கேத்தி வச்சுட்டீங்க. இது மட்டும் கிடைக்கலன்னு ஐயோ. சாமி படிச்சு பார்த்தீங்க? உங்ககிட்ட சொல்றது இல்லை, என்ன இருக்கு, அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன். மொத்தம் 36 பிட்டு, எவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது. அதுல 3 பிட்டு ஜட்டி கொண்டு இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, எந்தெந்த பிட்டு எங்கெங்க இருக்குன்னு இந்த மெயின் பிட்ல தான் இருக்கு. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க என்ன பண்றீங்க? கேப்ல கடை வைக்கலாம், விட மாட்டாளுங்களே. ஆ அரியர் எக்ஸாம் எழுத போறேன், பெஸ்ட் ஆஃப் லக். பார்டன் பாடனா?
தெரியலையே. அங்கே இறங்க.